Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் ஹையர் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்இஆர் நெட்டு எல்லாருக்குமே நம்ம டெய்லி ரெகுலராக கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி தான் எப்படி ப்ராப்ளம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிஎஸ்இஆர் நெட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சிஎஸ்இஆர் நெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வரும். June 3rd week எக்ஸாம் இருக்கும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி டூ லேட்டு, இதுவே லேட்டு தான். இதுக்கு முன்னாலே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கணும். இது வரைக்கும் ஆரம்பிக்காட்டாலே இப்போ இருந்து ஆரம்பிங்க. ஒருவேளை இந்த அட்டெம்ப்ட் இல்லாட்டாலும் அடுத்த அட்டெம்ப்ட் இல்லையா கிளியர் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது, சிஎஸ்ஆர் நெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்கிறவங்களாம் இப்போவே இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இப்போவே வாங்கினாதான் உங்களுக்கு வந்து அடுத்தால நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஓபிசி வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் ஓபிசி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இப்போவே இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து உள்ள ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்ஆர் நெட் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜி டிஆர்பிக்கு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலும் ஒரு 3000 எம்சிக்யூஸும் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். அது மாதிரி பிஜி அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு 10 யூனிட்ஸ் சேர்ந்து ஒரு 5000 எம்சிக்யூஸ் இருக்குது. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 50+ ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது போக கிளாஸில் 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்ப்போம் செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுதுன்னு. இதில் வந்து பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் யூ மியூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு கே சிக்மா வந்தால் லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு 1/k². இதை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் வந்து இம்மீடியட்டாக சொல்லிடலாம். இதில் மியூ ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்கு, வேரியன்ஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்கு. அப்போது பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 8 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கே சிக்மா, தானே கே சிக்மா என்பது 3, லெஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் 6, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்னது 1/k². கே வந்து எவ்வளவு 2, அப்போ 1/4. பார்த்த உடனே என்ன சொல்லிடலாம், ஆன்சரை சொல்லிடலாம். இது பாருங்க, பி ஆஃப் மைனஸ் 8, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 8 மியூ வந்து 8 கொடுத்துருக்கு, அதை வச்சு நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். முருகா, மைனஸ் 8 மைனஸ் 4 லெஸ் தேன் எக்ஸ் மைனஸ் 8 விச் இஸ் லெஸ் தேன் 20, மைனஸ் 8+20 எப்படி 820 மைனஸ் 8 போட்டாங்கன்னு தெரியல. சரிதான், ஈக்குவல் டு பி ஆஃப் மைனஸ் 12 லெஸ் தேன் எக்ஸ் மைனஸ் 8 விச் இஸ் லெஸ் தேன் 12. ஸோ பி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 8 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. இது வந்து வேரியன்ஸ் எவ்வளவு 3, அப்போ இதை எப்படி எழுதலாம், 3×4 எழுதிடலாம். 4×3 எப்படி எழுதலாம், சரி 4×3 கே சிக்மா கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே சி லெஸ் தென் கே சிக்மா, லெஸ் தென் கே சிக்மானா இது கே வந்து எவ்வளவு 4, சிக்மா வந்து 3, அப்போ விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 − 1/16 ஈக்குவல் டு என்ன வந்துடும், 15/16 அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி சப்ஜெக்டை ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி வந்து சிஎஸ்இஆர் நெட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். யூஜி டிஆர்பிலேருந்து ஆரம்பித்து சிஎஸ்இஆர் நெட் வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இந்த செபிஷியஸ் இன்இக்வாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்பாங்க. இது விஷயமா இதில் வந்து இந்த நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். யூஜி டிஆர்பிக்கு தனியாக, பிஜி டிஆர்பி, சிஎஸ்இஆர் நெட் எல்லாருக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்இஆர் நெட்டு எல்லாருக்குமே ஆன்லைனில் கிளாஸ் இருக்குது. ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்தால் காண்டாக்ட்